ஆரணியில் சிக்கன் சாப்பிட்ட சிறுமி உயிரிழந்த வழக்கில் உணவக உரிமையாளர் சமையலர் கைது. மேலும் 18 பேருக்கு பாதிப்பு, உணவகங்களில் அதிகாரிகள் சோதனை. முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யும் சார் பதிவாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. புதிய சட்டம் கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி தகவல். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 48 மணி நேரத்தில் புயல் சின்னமாக உருவெடுக்கும் என தகவல். ₹12,959 கோவில் பூசாரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் சென்னையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மகாகவி நாள் அறிவிப்புக்கு ஓ பன்னீர்செல்வம் பாராட்டு. பாரதி குறித்த அறிவிப்புக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி. கோவையில் வார இறுதி நாட்களில் கூடுதல் கட்டுப்பாடுகள் அமல். கொரோனா பரவல் அதிகரித்துள்ளதால் நடவடிக்கை. திரிபுராவில் மார்க்சிஸ்ட் அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு கண்டனம். தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் பாரதி பெயரில் தமிழ் இருக்கை. பழமை வாய்ந்த தமிழின் தாயகம் என்பதில் இந்தியாவுக்கு பெருமை என பிரதமர் புகழாரம். டெல்லியில் 11 ஆண்டுகளுக்கு பின் கொட்டியது மழை. இந்திரா காந்தி விமான நிலையம் வெள்ளத்தில் தத்தளிப்பு. இந்தியாவில் மேலும் 33,376 பேருக்கு கொரோனா பாதிப்பு. ஒரே நாளில் 308 பேர் உயிரிழப்பு. மகன் கையில் மாங்கல்யம் பெற்று மறுமணம் செய்த பேராசிரியை. மகனின் ஆசையோடு மறுமணம் செய்த பேராசிரியைக்கு குவிகிறது பாராட்டு. செவ்வாய் கிரகத்தில் நீர் ஆதாரம் இருந்ததற்கான தடயம். உயிர்கள் வாழ்ந்திருக்கலாம் என்ற யூகம் வலுவடைந்திருப்பதாக நாசா தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.